இதனைத் தொடர்ந்து நமது பிரித்தானிய பழைய மாணவர் சங்க தலைவர் திரு தம்பி ஐயா அருள்நந்தி அவர்கள் தனது உரையினை உங்களுக்காக வழங்குவார். நன்றி. அந்த அதிபரின் பிரதி கோப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக உங்கள் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை மிஸ் பண்ணியிருந்தால் யாராவது நீங்கள் திரும்பவும் வாசித்து பார்க்கலாம். அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் ஞானாசாரியார் பாடசாலையை முன்வைத்து பழைய மாணவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நாங்கள் எங்கு சென்றாலும் கிளை பரப்பினாலும் எங்களுக்கு எழுத்தரவித்த பாடசாலை இறைவன் உறையும் கோயில். எங்கள் அருள் கண்களை திறந்த பாடசாலை ஆசிரியர்களை எங்கள் கிராமத்தை நினைத்து கூர்ந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் ஊரின் முன்னேற்றம், பாடசாலையின் முயற்சி என்பன எப்பொழுதும் எங்கள் குறிக்கோள்களில் பிரதான பங்கெடுக்கிறது. ஆனாலும் கடந்த சில வருடங்களாக பலரின் பங்களிப்பு குறைந்து கொண்டு போகும் இந்த வேளையில் முந்தைய உற்சாகத்துடன் எல்லோரும் இணைந்து பங்கெடுப்பது பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் தலைமுறை ஞானாசாரியார் பாடசாலையில் பயின்றது விளையாடியது ஒரு பொற்காலம். மிக பிரபலமான வடக்கில் எங்கள் பிரதேச உயர்தர பாடசாலைகளுக்கு ஞானாசாரியார் கல்லூரி அதிகளவான மாணவர்களை தேர்ச்சியுடன் அனுப்பிய காலம் எங்களுடைய காலம். இந்த பாடசாலையின் தனித்துவம் என்னவென்றால் எம் தாதந்தையர்களும் இங்குதான் படித்தார்கள். எங்கள் வாழ்க்கை துணைகளும் நாம் அவர்களை அறியா காலத்திலும் எம்முன் ஓடித்திரிந்து படித்தார்கள். ஆனால் பெருமளவிலான எங்கள் இடம்பெயர்வு புலம்பெயர்வுகளால் எங்கள் குழந்தைகளுக்கு அங்கு கல்வி பெறும் பாக்கியம் கிடைக்கவில்லை. இவ்வாறான காரணங்களால் அப்பாடசாலையின் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவது வேதனை தரும் விடயமாகும். ஆனாலும் அப்பாடசாலையின் வளர்ச்சிக்காக, உயர்ச்சிக்காக நாங்கள் பழைய மாணவர்கள் எங்களால் இயன்ற உதவிகளையும் முயற்சிகளையும் தேவைக்கேற்றபடி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இவற்றில் சிலவற்றை குறிப்பிடுவதாயின் சில புனரத்தாரண வேலைகள் நாங்கள் மேற்கொண்டவை பின்வருமாறு: விஞ்ஞான ஆய்வுக்கூடம், ஆசிரியர் ஓய்வு அறை, அதிபர் அலுவலகம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் உள்ளரங்க புனரத்தாரணம் ஆகும். இந்த கட்டிட வேலைகள் தவிர்ந்த கல்வி சம்பந்தமான முக்கியமான உதவி முயற்சி நாங்கள் இப்பொழுது தொடங்கியிருக்கின்றோம் பாடசாலையில். அதுதான் இ கல்வி. கணினி மூலமாக ஃப்ளாஷ் டிரைவ் ஓ மெமரிஸ்டிக்கில் பாடத்திட்டம், கேள்விகள், வினாத்தாள்கள் எல்லாவற்றையும் கற்கும் ஒரு முயற்சி பல பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகவும் வெற்றியான முறையில் நடைமுறையில் உள்ளது. இந்த கக்கனரை முக்கியமாக ஐந்தாந்தர புலமை பரிசில் காப்போதா சாதாரண தரம், உயர்தரம், உயர்தரத்தில் கலை வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கக்கன் முயற்சி எமது காலத்தில் தனிய கல்வி நிலையங்கள் எவ்வாறு எங்களுக்கு உதவியாக இருந்ததோ அதைவிட இலவாக மிகவும் பிரயோசனமான இம்மாணவர்களுக்கு உதவும். அத்துடன் இலக்கஞ்சி திட்டத்தையும் உணவு திட்டம் ஏற்கனவே பாலர் பிரிவுகளுக்கு நடைமுறையில் உள்ளது. நாங்கள் வயது வந்த கனிஷ்ட சிரேஷ்ட பிரிவினருக்கும் கிடைக்கும் வகையில் இந்த ப்ரொஜெக்டை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். எல்லாவற்றையும் விட நாங்கள் எதிர்நோக்கும் முக்கியமான பிரச்சனை போதைப்பொருள் பாவனை என்னும் மிகப்பெரிய அழிவு. போர் தின்ற எம் நாட்டை இன்று போதை தின்கின்றது. 15% இளையவர், 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் போதைப்பொருள் பாவனையால் சீரழிகின்றனர் என்ற மிகவும் கவலைக்குரிய தரவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கரவட்டி பிரதேசம் வடக்கிலேயே போதை வசு பாவனையில் 2ஆம் இடத்தை வகிக்கின்றது என்பது மிக மிக கவலை தரும் தரவு. இந்த போதைப்பொருள் என்னும் புதைகுழியில் இருந்து முளையோரை மீட்டு பெறும் பணியில் JMFA யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் பெரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். முக்கியமாக ஆசிரியருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் திட்டத்தில் ஏற்கனவே வடக்கு கிழக்கில் சில பாடசாலைகள் தேர்ந்து எடுக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. சீக்கிரம் இணைக்கப்பட எங்கள் ஞானாசாரியார் பள்ளிக்கூடம் என்பது ஒரு ஆறுதலான தகவல்.
பாடசாலை மட்டுமல்ல அதனை சார்ந்த பிரதேச முன்னேற்றத்திலும் நாம் மிகவும் அர்ப்பணிப்புணரும் தான் செயல்படுகிறோம். அதாவது வைரவர் கோயில் கேணி தூர்வாழ்ந்து புனரமைத்தோம். இது நிலத்தடி நீர் சேமிப்புக்கும் ஆடு மாடுகளின் தாக சாந்திக்கும் பெரிய சேவை செய்கிறது. அடுத்து வேரோண்டை மயான புனரமைப்பு இறுதி பயணம் முடியும் இடம் அழகான புண்ணிய பூமியாக காட்சி தருகிறது. என் அம்மாவின் இறுதிச் சடங்கின் போது எனக்கு அந்த பூமி மிகுந்த ஆறுதலை தந்தது. இதைவிட நாம் எல்லோரும் கூடி மீள உயிர் கொடுக்கும் கோயில் சந்தை புனரமைப்பு எங்கள் கிராமத்தையோ மற்றைய உதாரணமாக முன்னோடியாக எடுத்துக்காட்டாக பேசும் பொருளாக உள்ளது. எல்லோருக்கும் மிகவும் பெருமை தரும் விஷயம் இது. இந்த மகிழ்ச்சியான செய்திகளுடன் நாம் எல்லோரும் கைகோத்து ஒன்றிணைந்து பாடசாலை கிராம முன்னேற்றத்தாய் வடம் பிடிக்க எல்லாரும் வல்ல இறைவனை வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். இனி நடக்க இருக்கும் என் குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை கண்டு களிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அருணாதி அவர்களே. உண்மையில் அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்டு ஏதோ ஒரு ஃபீலிங்கோட காட்சி மாதிரியே கிடந்தது. ஏதோ கடைசியில் அழுதுட்டாரோன்று பார்த்தேன். பரவாயில்லை, அது உணர்வு பூர்வமாக இருந்தது.